ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. நான் தான் கிருஷி. அண்ட் இன்னைக்கு வந்து ரெண்டு விஷயத்த பத்தி பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்று வந்து சீட் டேஸ், இன்னொன்று வந்து ரெக்கவரி டேஸ். சீட் டேஸ் அப்படின்னு சொல்லுறேன், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ்லேருந்து டாக்டர்ஸ்லேருந்து நிறைய வெயிட் குறைச்ச ஆளுங்கள்லேருந்து எல்லாருமே வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னா, சீட் டேஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றது. ஆக்சுவலாக சீட் டேஸ்ன்றது எப்பப்போ தேவைப்படும், ஒன்று வந்து நம்ம ரொம்ப நாளாக அளவு கம்மியாகவே சாப்பிட்றோம் அப்படின்றப்ப, ஸோ என்னைக்கா ஒரு நாள் அளவு கூட சாப்பிட்றதுக்கு அந்த சீட் டேஸ்ன்றது தேவைப்படும். இல்லை அப்படின்னா எப்பயுமே வந்து டேஸ்ட் கம்மியாக சாப்பிட்றது, டேஸ்டியா சாப்பிடணும் அப்படின்றதுக்கு, நிறைய சாப்பிடணும் அப்படின்றதுக்கு அந்த சீட் டேஸ் அப்படின்றது தேவையா இருக்கும். ஓகே, இப்போ வெயிட் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து 4 மாதம் நான் இந்த பண்ணிக்கிறேன் அப்புறம் நான் நார்மல் லைஃப் போய்க்கிறேன், ஸோ அப்படின்ற விஷயம் கிடையவே கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஹேபிட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அது லைஃப் லாங் இருக்கணும். ஸோ அப்பப்போ அதுக்கு எக்ஸெப்ஷன்ஸ் வரும், தீபாவளி இது மாதிரி, ஸோ எனி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றப்போ அதுக்கு எக்ஸப்ஷன்ஸ் இல்லை. மற்றபடி லைஃப் லாங் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுற ட்ராக் வந்து ஹெல்த்தியான ட்ராக். உங்களோட ஹேபிட்டை மாத்திரதா இருக்கணும், உங்களோட டெய்லி ரொட்டீனை வந்து சில நாளைக்கு டெம்பரரியாக மாத்திர ஒரு விஷயமா எந்த ஒரு வெயிட் லாஸ் டிப்ஸுமே இருக்கவே கூடாது. ஸோ அப்படி பார்க்கல, இப்போ சீட் டேஸ்ன்றது நமக்கு கொஞ்சம் அனாவசியமாக தோன்ற மாதிரி இல்லை. ஏன் அப்படின்னா, இப்போ அளவை வந்து லைஃப் லாங் நம்ம கம்மியாகவே சாப்பிட முடியாது. 4 மாதம் சாப்பிட்லாம், 1 வருஷம் 2 வருஷம் சாப்பிட்லாம், பட் அதுக்கப்புறம் அதோட எஃபெக்டை காட்ட ஆரம்பிச்சிடும், நம்ம நார்மலாக சாப்பிட ஆரம்பிப்போம். அப்போ என்ன ஆகும், 2 வருஷத்தில் நம்ம லாஸ் பண்ண வெயிட், மெயின்டைன் பண்ண வெயிட் எல்லாம் திருப்பி டபுளாக தீங்கும். ஸோ அளவை கம்மி பண்ணிட்டு அதுக்கு சீட் டேஸ் எடுக்கிறது அப்படின்றது சுத்தமாக தப்பான விஷயம். ஸோ அடுத்து டேஸ்ட்டுக்காண்டி எடுக்கிறது அப்படின்றது, ஓகே இது கூட சில நேரத்தில் அக்செப்டபுளாக இருக்கும், பட் இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் லைஃப் லாங் டேஸ்டே இல்லாத ஒரு ஃபுட்டை சாப்பிட்டு வெறும் வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ட்வைஸ் சீட் டேஸ் வந்து உயிர் வாழ்ந்துட முடியும், சந்தோஷமாக சாட்டிஸ்ஃபைடாக இருந்துட முடியும், எனக்கு எந்த கிரேவிங்கும் இருக்காது மற்ற நாள் அப்படின்னா மட்டும்தான் அந்த சீட் டே வந்து ஆக்சுவலாக உங்கள் வெயிட் லாஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை, உனக்கு நடுவில் கிரேவிங் இருக்கும், என்னால் லைஃப் லாங் ஃபுல்லாக இதை சாப்பிட முடியாது, நாக்கு செத்து போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுட் ஸ்டைல், ஃபுட் ஹேபிட் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது ரொம்பவே அன்ஹெல்தி. ஸோ அதை கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஸோ ரெண்டு விஷயம் இதுதான் வந்து சீட் டேஸ் பற்றி. உங்கள் டேஸ்ட், இது லைஃப் லாங் டேஸ்ட்லெஸ் ஃபுட்டு சாப்பிட முடியும்னா, நீங்கள் கிரேவிங் இல்லாமல் இருக்க முடியும்னா நீங்கள் சீட் டேஸ் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சாப்பிட்ற சாப்பாடை ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் எந்த அளவுக்கு மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு மாற்றிக்கலாம். அது போக ஃபீஸ்டிங் டேஸ் அப்படின்றது நம்ம ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் எக்ஸெப்ஷன்ஸ். பாய்.